ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பயப்படாதே, நன்மைதான் நடந்து உள்ளது. இந்த பதிவினை கேள், புரியும், உனக்கானது நல்லது நடக்கும். நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாழ்க்கையே போராட்டகலமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாதா என்று தவிக்கின்றாய். என் செல்லமே, இன்னும் சிறிது காலம்தான், உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது. இதோ நான் திரும்ப திரும்ப கூறுவதால் என்னை அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த யாரும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது கிடையவே கிடையாது. முதலில் நீ தோல்விகளை பல சந்தித்தாலும் முடிவில் நிச்சயமான வெற்றி உனக்குத்தான் கிடைக்கும். உனக்கு இப்போது நல்ல காலம் பிறக்கப் போகிறது, பிறந்து விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. இந்த சாயப்பா கூறுவதை நம்பிக்கையோடு கேள். உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதோ என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதுடன் உனக்கு வேண்டியதை கேள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ அல்லது அது நடந்து முடிந்த பிறகு, அதை அனுபவித்த பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் நடக்காததை போல் புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கொள். அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர வேண்டும். பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது. ஏமாற்ற உணர்வுகள் உன் நிம்மதியை நிலைகுலைய செய்துவிட்டது. அதனால்தான் எதை நினைத்தும் குழம்பிக்காதே என்று நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மறதி. ஆம் செல்லமே, அந்த மறதி இல்லாத நேரத்தில் மன கட்டுப்பாட்டோடு இருக்க பழகிக்கொள். உனக்கு பிடிக்காதது நடக்கும் இடத்தில் அமைதியாக இருந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு, அல்லது அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. மனப்பக்குவத்தை வரவழைத்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம். அதனால் எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்கும் அழக்கூடாது, எதற்கும் பதப்படக்கூடாது. உனக்குள் மகிழ்ச்சியை நிச்சயம் நான் தருவேன். ஆ, உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு நன்றாக தெரியும். தூங்க வந்து விட்டாலே தலையணையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீர் தண்ணீராக ஓடும். நீ வடிக்கும் துளிகளை என்னால் பார்க்க முடியவில்லை. நிம்மதியாக தூங்கி எத்தனை இரவுகளை கடந்து வந்து விட்டேன் என்று நீ புலம்போது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது. இதையெல்லாம் நிச்சயமாக சரியாகிவிடும். நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய். கவலைப்படாமல் இரு. ஆம் செல்லமே, உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறாய். என் சாயப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்கின்றார் என்பதை முதலில் நம்ப வேண்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு நான் கெட்டது செய்து விடுவேனா, அல்லது அப்படியே தான் உன்னை விட்டு விடுவேனா? கெட்டது நடப்பது போலவும், பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும், கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கே தோன்றினாலும், இறுதி கட்டத்தில் எனது கரங்களை கொடுத்து நான் காப்பாற்றி விடுவேன் என் செல்ல பிள்ளையை. சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்போது தவித்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். ஆனால் எல்லாம் இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலையில் நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இதோ உன்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட, பிறரது துயரத்தில் உன்னை உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைத்து கொள்ள வேண்டும். இதோ ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும். பிறர் துன்பத்தை வருந்து மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள். நீ பிறருக்காக வருத்தப்படும் போது அதை நான் பார்த்து மனம் இறங்குகிறேன். என் செல்ல பிள்ளையின் மனம்
நீ யாருக்கும் தீங்கு செய்யாத மனம், யார் மனதையும் மோகடிக்காத மனம் உனக்கு இருக்கிறது என்பதை எனக்கு நன்றாக தெரிகிறது. உனக்கு பல பேர் உனக்கே தீங்கு செய்தாலும் அவரை சாயப்பா மன்னித்து விடு, அவர் செய்யாத அவருக்கே தெரியாமல் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நீ என்னிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய பெரிய மனதை நான் பார்த்து வியக்கின்றேன். நீ நல்ல பக்குவமடைந்து விட்டாய். நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்ற மாதிரி நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்துகின்றன. அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் சாயப்பா என்று நீ என்னிடம் வருந்துகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் இல்லை, உன்னுடைய சாயப்பாவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய்? சோகங்களை தக்க வைத்து கொள்ளாதே என் செல்லமே, தன்னம்பிக்கையோடு இரு. நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்தது, நடந்து முடிந்து விட்டதே, இனிமேல் நடக்கப் போவதை மட்டுமே பார். எந்த கஷ்டமும் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. எந்த தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்ப வேண்டும், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது. உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று. கவலைகள் கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே. இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அப்படியே உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும். நீ போகும் பாதையில் தடிக்கு விழுவாய் என்று நினைக்காதே. விழுவதற்கு முன்பு எழுந்து விடுவாய். உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன்? நான் இருக்கும் இடத்தில் ஏன் வீணான பயம் உனக்கு? எதற்கு அஞ்ச வேண்டாம், நான் உனக்கு உன்னுடைய நன்மைகள் தான் செய்து வருகிறேன். நல்ல காலம் நெருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் நீயோ கலங்கி கொண்டுள்ளாய். கலங்காதே, உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கானது நல்லது நிச்சயமாகத்தான் நடக்கும். என் செல்ல பிள்ளையே, நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்தால் என் மனம் நானே அழுது விடுகிறேன். ஆகவே நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாகமான வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கம் தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன். யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன்னார். ஆகவே எவர் மூலமும் உனக்காக என்னால் பேச முடியும். இல்லை, இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பலமுறை, ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் பேசியுள்ளேன். உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்று இதே வேளையில் உனக்கான நாளாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் சேர்ந்து விட்டதல்லவா? நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.